எங்க போச்சுன்னு தெரியலையே. வெண்ணிலா, ஹேமா, வெண்ணிலா, எங்கதான் போயிருப்பா? தேடி போன மனுஷனே காணோம். இது பிரசாந்த் கண்டுபிடிச்ச மேப், இது ப்ரொஃபசர் போஸோட மேப். இந்த ரெண்டு மேப்லயும் ஒரே லொகேஷன் தான் மார்க் பண்ணிருக்கு. ஆனா அந்த இடத்துல வழி ஒண்ணுமே இல்லையே. லக்கியா, சம்திங் இஸ் ஹிடன். வெல்கம் மிஸ்டர் போஸ். நீ கண்டுபிடிச்ச சிலையெல்லாம் இந்நேரம் கடல்ல எக்ஸ்போர்ட்டுக்கு போயிட்டே இருக்கு. சார்கிட்ட அன்னைக்கே சொன்னேன் இந்த ப்ராஜெக்டை கையில் எடுங்கன்னு. அவர் மட்டும் எடுத்திருந்தாருன்னா இத்தனை உயிர் பலி கொடுத்துருப்போமா? மிஸ்டர் போஸ், இந்த கதையோட கடைசி கட்டத்தில் இருக்க நீ ரொம்பவே பிரில்லியன்ட் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்ன தர்மராஜ், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா சார், ஊருக்குள்ள பேய் பிசாசு இருக்குன்னு எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தேன். என் ஊருக்குள்ள வந்து அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டான் சார். உயிரோடய விடக்கூடாது, நான் அடிச்சு சாவடிக்கான் சார். ஐயா ஐயா, பொண்ண கனவு எப்படியா கண்டுபிடிச்சு ஐயா? ஹலோ சார், கேணமுத்து அவர் பொண்ணை காணன்னு வந்திருக்கா சார். எப்போ? மதியத்திலிருந்து காணாமா சார். அப்படியா? இவ்வளவு பயம் இருக்குல்ல, இங்க எதுக்கு வந்த? ஆட்ட சும்மா கூட்டிட்டு வந்தேன். இங்கெல்லாம் வரக்கூடாது, வீட்டுக்கு போ. நான் வரேன். எல்லாரையும் கொண்ட மாதிரி உன்னை கொல்ல முடியாது. உன்னுடைய மரணம் வித்தியாசமா இருக்கணும். எல்லாத்தையும் சீக்கிரமா முடிங்க. ரெடியா? ரெடியா இருக்குங்கய்யா. இந்த இடமா? அந்த பக்கம். ஆடு இருக்கு, அப்ப இங்கதான் இருப்பா அவன். வெண்ணிலா, வெண்ணிலா! அம்மா தாய், என்னையே இப்படி சோதிக்க நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? எங்க தேடியும் கிடைக்கலையே தாயி. என்னாச்சு இல்லக்கியா? இதே 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி நாள்லதான் புதையல் எடுக்கிறதுக்காக கோர ஒரு குழந்தைய நரபலி கொடுத்தான். தப்பே புரியுது.
என்னடா சத்தம்? இல்ல சார், போங்கடா, போய் பாருங்க. நான் பார்க்கறேன் சார். நம்ம பிளான் படி பண்ண வேண்டியதை பண்ணுங்க. ஆனால் வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புதையில் எடுக்கிறது கன்ஃபார்ம். ஓகே சார், பண்ணிடலாம். ஜாராணி, இந்த புதையில் அடைகிறது இன்னும் இன்னைக்கு நேற்று கனவில்லை. ஆயிரம் வருஷம் தவண்டா. ஆயிரம் வருஷம் இந்த இடத்துக்கு வந்த எவனை உயிரோட திருப்பி அனுப்பிச்சதா எங்களோட சரித்திரத்துல இல்லடா. வாடா.
அம்மா, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னல மலை பக்கத்துல பெரிய சாமி சிலைய பார்த்தேன்னு. அங்க சாமி சிலை மட்டும் இல்லம்மா, மண்ணுக்கடியில பெரிய கோயிலே இருக்கு. அங்க நிறைய சாமி சிலை பார்த்தேன். நீங்க தான், என்ன நம்பவே இல்ல. சரி சாமி கும்பிடு. ஆதி காலத்தில இருந்தே மனிதனுடைய குணாதிசயங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இன்ஹெரிடட் ஆயிட்டே இருக்கு. அதுல நல்ல குணங்களை விட கெட்ட குணங்கள் ரொம்ப வலிமையாயிட்டு. எங்களோட இந்த முயற்சி இங்க புதஞ்சு போயிருக்கிற அனுமந்தீஸ்வரர் கோயிலையும் நந்திவர்மனுடைய வரலாறையும் மீட்டெடுக்கிறது மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் புதஞ்சிருக்கிற தமிழர்களுடைய வரலாறை திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இது. அம்மா, இனிமே நம்ம 6 மணிக்கு மேல மலை பக்கம் போலாம்ல? எங்க வேணாலும் போ, தொலைஞ்சு மட்டும் போயிடாத, உன்னை தேட முடியல.